கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:26 இப்படி சொல்லுகிறது, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற போது திமிர்வாதக்காரனை 4 சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் சுகம் பெற்றவனாக பலனடைந்தவனாக படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையிலே நீ முடங்கி போன ஒரு நிலையிலே காணப்படலாம், அல்லது பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான சோதனைகளிலே நீ அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். குறிப்பாக சரீர பலவீனங்களிலே நீ நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவரை விசுவாசிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் உங்களுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லும்படியான ஒரு பெரிய கிருபையை பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு விட பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நீங்கள் சொல்வீர்கள், அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்வீர்கள். ஆண்டவர் தம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக, அற்புதம் செய்வாராக. ஆமே. நாம் ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். முடங்கி போன ஒரு வாழ்க்கை, என்ன செய்வேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு, சரீர பலவீனத்தினாலே சோர்ந்து போன ஒரு நிலைமை காணப்படுகிற ஜனங்களுக்காக மே நோக்கி மண்டாடி ஜெபிக்கிறோம். உங்களை விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்வீராக. அவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போகட்டும். புது பலத்தை தாரும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை கண்டுகொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், ஆமீன்.